ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி டெய்லி ஆப்டிடியூட் சீரீஸில் குரூப் 2வோட 2017 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 12th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த 12th கொஸ்டின் என்ன அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 2 2017ஓட இந்த ஆப்டிடியூட் பிளேலிஸ்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 12th கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் மணி வந்து ட்ரிபிள் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6% பெர் ஆனம். ஆனால் எவ்வளோ இயர்ஸில் ஆச்சுன்றது கொடுக்கல. ஸோ அந்த இயர்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாரு, அந்த அமௌண்ட்டையும் நமக்கு தெரியல. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரின்சிபலில் நம்ம என்ன பண்ணிடலாம், P அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ், ஸோ ஆஃப்டர் n இயர்ஸ், ஸோ n தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட அமௌண்ட் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த பிரின்சிபல், அதாவது போட்ட அமௌண்ட். சம் ஆஃப் மணின்றது போட்ட அமௌண்ட், அதை விட ட்ரிபிள் மடங்கு மாறுது. ஸோ இப்போ என்ன, அந்த ரேட் வந்து 8%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் அமௌண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட் தான் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ட்ரிபிள் த பிரின்சிபல்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100 ப்ளஸ் பிரின்சிபல் அதே தான். ஸோ இந்த பி மறுபடியும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 3P - P = P×N, ஆர் வந்து 8 அப்படின்னு சொல்லி தெரியும், டிவைடட் பை 100. ஸோ இங்கே வந்து 3P - P 2P ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு 8ம் Pயும் இந்த பக்கம் வந்துடும், மீதி n மட்டும் இருக்கும். ஸோ Pயும் Pயும் கேன்சலு, 2 1s are 2 4s are. ஸோ 4 1s are 4 2s are 8, மீதி 2 இருக்கும். 4 5s are 20. ஸோ n = 25 years. ஸோ 25 வருஷத்தில் அவங்க போட்ட அமௌண்ட் வந்து 8% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 3 மடங்காக வந்து மாறும் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நாளைக்கு அடுத்த சம்மோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.